ஹாய் காய்ஸ், வெல்கம் டு துகில் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான முறையில் பூண்டு சட்னி எப்படி வைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வெறும் 2 நிமிஷம் போதும். இந்த சட்னியை ரெடிமேடு சட்னின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பூண்டு சட்னி செய்கிறதுக்கு சின்ன சின்ன பூண்டாகவும் ஒரு 20 பூண்டு கிட்ட உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடிக்கிற உரல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெள்ளைப்பூடை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக 20 பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த சட்னி வந்து 4-5 தோசைக்கு தாராளமாக வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளைப்பூடை எடுத்துக்கிட்டு உரித்து வச்சு அந்த மாதிரி 1-2 தட்டி வச்சுக்கோங்க. இப்போது வெள்ளைப்பூடை இந்த மாதிரி 1-2 நல்லா தட்டி எடுத்து வச்சாச்சு. இதை வளைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக மிச்சம் இருக்கிற வெள்ளைப்பொடியும் போட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா வெள்ளைப்பொடியும் தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, கூட தனி மிளகாய் பொடி 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்ததாக இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சட்னி பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சட்னி தான். ஸோ சிம்பிளாக 2 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான முறையில் செய்யக்கூடிய பூண்டு சட்னி ரெடி. வாங்க இந்த பூண்டு சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தோசை இட்லிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இதே மாதிரி சட்னி உங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து அதோடய சுவை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.